வர்க்கமூல குறியீடு என்னடா இதுதான் குறியீடு இல்லையா? வர்க்கமூலம்னா என்னது? இரண்டு எண்களுக்கு ஒரு எண் எடுக்கணும், அதாவது இதனுடைய வரிசை வந்து ரெண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கலாம். முதல் கணக்கு வர்க்கமூலம். ரைட்டுங்களா? 256 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏயின் அடுக்கு 8 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் பியின் அடுக்கு 4 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் சியின் அடுக்கு 16 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் டியின் அடுக்கு 20. இப்ப இதுல இந்த எண்ணினுடைய வர்க்கமூலத்தை காரணிப்படுத்தி கண்டுபிடிக்கலாண்டி கண்ணு. புரியுதுங்களா? 256 ரைட்டா? ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலு மிச்சம் ஒன்னு, அஞ்சுல நாலு போச்சுன்னா 16, 8 ரெண்டு 16, மறுபடியும் என்னது ரெண்டு, 6 ரெண்டு 12, 4 ரெண்டு 8. இப்ப இது 8 8 64 போட்டாலும் போடலாண்டி கண்ணு. 8 8 64, அப்ப 8 2 16, 256 வர்க்கமூலம் 16. இல்ல மிஸ் எனக்கு அப்படி தெரியாது, நான் ரெண்டு ரெண்டாவே போடுறேனாலும் போடுங்க. 2 3 2 6, 2 2 4, மறுபடி 2 ஓ 2 2, 3 2 போச்சுன்னா மிச்சம் 1 12, 6 2 12, நன்னாங்க 16 போடலாம். இல்ல மிஸ் நான் ரெண்டு ரெண்டாவே போடுறனால போடுங்க கண்ணு. அடுத்த என்னது? 8 2 16, மறுபடி 2, 4 2 8, 2 2, ரைட்டா? அப்ப இந்த இது என்னன்னா 256 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறீங்க. புரியுதுங்களா? 256 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8, ரைட்டா? இரண்டு எண்களுக்கு ஒரு எண் அப்படியே வைக்கலாம். புரியுதுங்களா? இல்லாட்டி இதை எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டின் அடுக்கு, ஏன் அடுக்கா சொல்லி தரேன்னா இங்க அடுக்கு வருது, அதனால அப்படி சொல்றேன். இப்ப ரெண்டின் அடுக்கு 8னா இங்க என்ன ஒரு 2 2 4. இப்ப இதுவே இங்க பாருங்க, 2 2க்கு ஒரு 2னா எத்தனை 2 வரும்? 4 2 தானே, 2 அடுக்கு 4 தானே. அப்ப என்ன அர்த்தம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 2 4 4 2 8 8 2 16. புரியுதா? அடுக்கா எடுக்கும் பொழுது மேல இந்த அடுக்குல என்ன எண் வருதோ அதுல பாதி, ஏன்னா இங்க செய்யணும், அதுக்காக இங்கேயும் இதுல செஞ்சு காட்டியிருக்கேன் இல்லையா? எண்களா இருக்கும் போது 2 எண்களுக்கு ஒரு எண், ரெண்டு விதமா செஞ்சு காட்டிட்டேன். இப்ப ரூட் ஆஃப் அதான் வர்க்கமூலம். புரியுதுங்களா? 256 வர்க்கமூலம் என்ன? 16. அதுவும் பாருங்க நம்ம ஆக்சுவலா பிளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். புரியுதுங்களா? இப்ப இதுல வந்து 16 மிக எண்ணை எடுத்துட்டோம், ஏன்னா எண்ணுன்றதுனால குறையன், ஏன்னா மட்டு மதிப்பு தான் கொடுக்கணும். மட்டு மதிப்பு இல்லாட்டி தனி மதிப்பு. புரியுது அடிக்கணும்? மட்டு மதிப்பு இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம், தனி மதிப்பு. ஒரு நிமிஷம், ரைட்டுங்களா? மட்டு மதிப்பு தனி மதிப்பு அப்படின்னா என்னன்னா இது வந்து நேர் மதிப்பு அல்லது பூஜ்ஜியமா தான் இருக்கணும். புரியுதுங்களா? எதிர் மதிப்பா இருக்காது. புரியுதுங்களா? பிளஸ் இல்லாட்டி பூஜ்ஜியம் தான், மைனஸே வரக்கூடாது. அதுக்காக மட்டு குறி போடுறது. பாருங்க இப்படி குறி போட்டா அது மட்டு, இதுக்குள்ள எழுதும் இத. புரியுதுங்களா? இப்ப இது என்னது? எக்ஸ் மைனஸ் ஏயின் அடுக்கு 8ல பாதி, என்னடி கண்ணு? 4. அடுத்தது எக்ஸ் மைனஸ் பியின் அடுக்கு 2, 4ல பாதி 2. அடுத்தது எக்ஸ் மைனஸ் சியின் அடுக்கு 16ல பாதி, என்னடி கண்ணு? 8. அடுத்தது எக்ஸ் மைனஸ் டியின் அடுக்கு 10. சரியாடா கண்ணா? இதுதான் விடை. அதனால கண்டிப்பா என்ன எழுதணும்? இத மட்டு மதிப்பு. இந்த கோடு இல்லாட்டி ஆன்சர் தப்பு, ஏன்னா இது கண்டிப்பா என்னவாதான் இருக்கணும்? பாசிட்டிவா தான் இருக்கணும், மிகை மதிப்பா தான் இருக்கணும். ஏன்னா மட்டு மதிப்பு அப்படின்றது என்னன்னா
பூஜ்யத்தில் இருந்து அந்த எண்ணினுடைய, புரியுதுங்களா, அந்த எண்ணினுடைய தனி மதிப்பை வந்து நம்ம கணக்குல கொண்டு வரும். புரியுதுங்களா? பூஜ்யத்திலிருந்து தொலைவாக. இங்க பாருங்க, ஒரு நம்பர் சொல்றேன், நீங்க பாருங்க, மூணு அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க. புரியுதுங்களா? இப்ப இதுக்கு வந்து மாடுலஸ் போட்டா அதாவது மட்டு மதிப்பு மூணு. இப்ப இதே இது மைனஸ் மூணுன்னு போட்டு அதனுடைய மட்டு மதிப்பு என்ன ஆகும்? மூணுன்னு தான் வரும். சோ இந்த மட்டுக்குள்ள போட்டுட்டா குறை எண்ணாக இருந்தாலும் மிகை எண்ணாக இருந்தாலும் என்ன மதிப்பு மட்டும்தான் வரும்? மிகை மதிப்பு மட்டுமே வரும். மிகை மதிப்பு மட்டும். அதனாலதான் பூஜ்யத்தையே சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா பூஜ்யத்துக்கு குறை மிகை கிடையாது. புரியுதுங்களா? அதனால மட்டு கண்டிப்பா போடணும். ஏன்னா எண்ணுக்கு வந்து நம்ம எழுதிட்டோம், பிளஸ் ஆர் மைனஸ் போடாம வெறும் என்ன எழுதி இருக்கிறோம் நம்ம இந்த இடத்துல, மிகைதான் எழுதியிருக்கோம். இது ஏன்னா இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு, மாறிகள் இருக்குது, கோவை. அதனால மட்டு மதிப்புக்குள்ளதான் எழுதும். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? அதனால மட்டு மதிப்பை விட்டுற வேண்டாம். அடுத்தது ரெண்டாவது கணக்கு கவனிங்க. ரூட் ஆஃப் 144 பெருக்கள் ஏயின் அடுக்கு 8, பியின் அடுக்கு 12, சியின் அடுக்கு 16, ரைட்டா, டிவைடட் பை 81 எஃபின் அடுக்கு 12, ஜியின் அடுக்கு 4, ஹெச்சின் அடுக்கு 14. இப்ப முதல் எண்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 144, புரியுதுங்களா? 144னா 12 144 டக்குன்னு சொல்லிடலாம். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, தனியா கண்டுபிடிச்சுக்கோங்க. சரியா? தனியா கண்டுபிடிச்சுக்கோங்க. 144 ரைட்டா, 7 2 14, 7 2 14, 2 2, மறுபடி 2 3 2 6, 6 2 12, 6 6 36. தெரிஞ்ச குழந்தைங்க டக்குன்னு போட்டுக்கோங்க, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம், இரண்டு எண்களுக்கு ஒரு எண்ணா? ரைட்டா ரைட்லியா? ரூட் 144னா 2 6 12. புரியுதாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இல்ல 2 2 ஆதான் செய்வேனாலும் செய்ய, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. 2 6 12, இதெல்லாம் மனப்பாடமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப மேல முதல் என்ன பண்ணா, தொகுதி பகுதியில் தனித்தனியா கூட இதை பிரிச்சு எழுதிக்கலாம் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது. புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் என்னது, ரூட் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு ரூட் ஏ பை ரூட் பி, இப்படி தனித்தனியா பிரிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால இப்படி செய்யறதுனால செஞ்சுக்கோங்க, ஆனா ஒட்டுக்கா வச்சே கண்டுபிடிக்கலாம் குழந்தைங்களுக்காக. 144 ஏயின் அடுக்கு 8, பியின் அடுக்கு 12, சியின் அடுக்கு 16, டிவைடட் பை ரூட் ஆஃப் 81 எஃபின் அடுக்கு 12, ஜியின் அடுக்கு 4, ஹெச்சின் அடுக்கு 14. இப்ப பாருங்க, இந்த 144க்கு என்ன 12, ஏன்னா வெறும் மிகை எண் தான் எடுக்கிறோம், குறைய எண் எடுக்கல. அதனால இங்க என்ன போட்டுக்கணும், மட்டு போடணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப என்னது, ஏயின் அடுக்கு 8ல பாதி 4, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ கண்ணு, அடுத்தது என்னது, பியின் அடுக்கு 6, அடுத்தது சியின் அடுக்கு 8, பாதி இந்த எண்ல மட்டு, புரிஞ்சுட்டீங்களா? நீ கண்ணு, டிவைடட் பை 81, 9 9 81, 9 மட்டு. இந்த மட்டை மறந்துடாதீங்க கண்ணு, இது மட்டு, ரைட்டா? எஃபின் அடுக்கு என்ன, 12ல பாதி 6, அடுத்தது ஜியில ஜீனுடைய அடுக்கு 4, அதுல பாதி 2, ஹெச் 14ல பாதி 7, மட்டு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? இதை எப்படி எழுதிக்கலாம், மொத்தமா எழுதணும்னா 12 பை 9, ரைட்டா? என்னடி கண்ண, 12 பை 9. இப்ப 12 பை 9 வரும்பொழுது நம்மளால இதை சுருக்க முடியுமா முடியாதா? முடியும். அதனால இங்கேயே வேணா சுருக்கிட்டு அப்புறம் எழுதுறதுனா எழுது. என்னது, நாமும் 12, உம்மும் 9, சரியா டி கண்ண? ரைட்டா ரைட் இல்லையா? அதனால இது என்னது, 4 பை 3, ரைட்டுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? அடுத்தது என்ன எழுதிக்கலாம், மட்டு, வேற கலர்ல போட்டுக்கிறேன், மட்டு, ரைட்டுங்களா? மட்டு மதிப்பு கண்டிப்பா இது போறோம், சரியா? இப்ப இங்க என்ன இருக்கு, ஏயின் அடுக்கு 4, பியின் அடுக்கு 6, சியின் அடுக்கு 8 பை எஃபின் அடுக்கு 6, ஜியின் அடுக்கு 2, ஹெச்சின் அடுக்கு 7.
சரியடிகன்னு இதை மட்டு மதிப்பு. புரிஞ்சுதா அடிகன்னு? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அதனால இந்த இது வரும் பொழுது புரியுதுங்களா, ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணும் போது நீ கண்டிப்பா என்ன கொடுக்கணும், மட்டு மதிப்பு கொடுக்கணும். எண்களுக்கு தேவையில்லை, ஏன்னா எண்களுக்கு வெறும் மிகை மட்டும்தான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. சரியாடா கண்ணா? மட்டுன்றதுக்கு என்ன சொன்னேன், மிகை மதிப்பு மட்டுமே. இந்த குறி போட்டுட்டா, இந்த குறி எப்படி போட்டுட்டோம்னா, இது குறையெண்ணாக இருந்தால் அது என்ன என்ன மாறிடும், மிகை என்ன மாறிடும். இதுக்குள்ள குறையன் வந்தாலும் அது என்ன என்ன மாறிடும், மிகை என்ன மாறிடும்.